நம்ம எல்லாருக்குள்ளும் இரண்டு விதமான மெல்லிய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு சத்தம் என்ன சொல்லுனா, நீ பாக்கியசாலி, நீ பாக்கியவதி, யூ ஆர் பிளெஸ்ட், நீ செய்கிற காரியம் நன்மையாக முடியும், இப்படி நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சத்தம் நம்மிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கும். இன்னொரு ஒரு சத்தம், நீ பாவம் செய்திருக்கின்றாய், நீ ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டு இருக்கின்றாய், நீ தோல்வி அடைய போகின்றாய், நீ வேஸ்ட்டு, நீ அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், நெகட்டிவாக இருதயத்தில் யோசித்து கொண்டே இருப்போம். இன்னைக்கு காலையில் நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை சீர் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இருதயம் தான் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று. அங்கிருந்து தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்குது. நான் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ரொம்ப பாரத்தோடு இருந்தேன். ஏன்னா நமக்கு வேணும்னும் போது சிலர் நம்ம இடத்துல ஒரு மாதிரி பேசுகிறாங்க, வேணான்னும் போது கண்டுக்க கூட மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி பாரத்தோடு நான் இருந்தேன். ஆனால் எனக்குள்ளே நான் முடிவெடுத்தேன், சே நம்ம என்ன எதற்காக இப்படி நாம் அவங்கள குறித்து ஏன் சமாதானத்தையோ என்னுடைய மகிழ்ச்சியோ நான் இழந்து போக வேண்டும், அவங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி வந்தால் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த மனப்பக்குவத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்த பிறகு மை ஹார்ட் வாஸ் லைட், எனக்கு பாரமெல்லாம் இறக்கி வைத்ததை போல மாறிவிட்டது. நான் மகிழ்ச்சியாய் காணப்பட்டேன், நான் உல்லாசமாய் இருக்க ஆரம்பித்தேன். நோ, இப்படியாக ஆண்டவரிடத்திலே நாம் சில நேரங்களில் வரும்பொழுது நாம் நினைக்கிறது நாம் சுத்தமாகி நாம் வந்து பலத்தோடு சுகத்தோடு இல்லை வல்லமையோடு இல்லை அபிஷேகத்தோடு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் சிந்தித்து கொண்டு இருப்போமே. ஆனால் ஆண்டவர் அப்படி நம்மை தெரிந்து கொள்ளுகிறவர் அல்ல, இருக்கிற வண்ணமாகவே தெரிந்து கொள்ளுகிறார். அவர் குயவன், அவர் கையிலே நம்ம களிமண், அவர் நம்மளை அந்த பாட்டர்ஸ் வீலில் போட்டு சுற்றி விடுவார். சில நேரத்தில் சுற்றி விட்டு சில நேரத்தில் மெதிப்பார், சில நேரத்தில் எடுப்பார். ஆனால் ஆண்டவருக்கு இருதயத்தை நன்றாக அறிந்திருக்கிறார். மற்றவங்க எல்லாம் பார்க்க முடியாததை ஆண்டவர் பார்க்கின்றவர். மற்றவங்கள் எல்லாம் வெளி வேஷத்தை பார்க்கலாம், என்னுடைய வேஷத்தை பார்க்கலாம், என்னுடைய வார்த்தைகளை கேட்கலாம், நம்முடைய செயல்களை பார்க்கலாம், ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திருந்தார். எரேமியா 17:10 வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவரவர் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறேன். உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவர், இருதயத்தை ஆராய்கிறவர். ஆனால் அதுக்கு முன்பாக சொல்லப்படுகிறது அவரவர்களுக்கு தக்கதாக. உலகத்தில் நம்ம எப்படி இருக்கோம்னா, பர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸ் இல்லை, அவரவர்கள் செய்கைகளுக்கு தக்கதாக நம்மளுடைய செயல்களை வச்சு நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை கிரேட் பண்ணுவாங்க, இவன் நல்லா வேலை செய்கிறவன் அப்படி இப்படின்னு. ஆனால் ஆண்டவர் எப்படி கிரேட் பண்ணுறாரு பாருங்க, இங்கே இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து உள்ளுந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்க நமக்கு கிரேட் கொடுக்குறாங்க. ஆகவே தான் 2 Corinthians 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் படுகிறோம் என்று. மறுரூபப்படுகின்றோம், எப்படி மறுரூபப்படுகிறோம் தெரியுங்களா? We are changed. எப்படி என்றால், ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறவரை மகிமை மேல் மகிமை, க்ளோரி ஆஃப்டர் க்ளோரி என்று சொல்லி பார்க்கின்றோம் பெரியமானவர்களே. ஆகவே இந்த மறுரூபமாக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு பாருங்க, அது ஒரு சேஞ்சிங் ப்ராசஸ், அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த சேஞ்சிங் ப்ராசஸில் இருதயத்திலே நாம் தெளிவுள்ளவர்களாய், இருதயத்திலே ஆண்டவரிலே அன்பு செலுத்துகிறவர்களாய், மற்றவர்கள் மெச்சிக்கொள்வதற்காக நாம் வாழவில்லை. என் ஆண்டவர், தி கீ டு ஃபெயிலியர் இஸ் டு ப்ளீஸ் எவ்ரிபடி. மற்றவங்க எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நம்ம நினச்சோன்னா அதுவே நம்முடைய ஃபெயிலியருக்கு காரணமாகிவிடும். ஆனால் தி கீ டு சக்ஸஸ் இஸ் டு ப்ளீஸ் மை காட். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்னை தள்ளிவிடாதீங்க ஆண்டவரே என்று சொல்லி, எனக்கு தெரியும் என் பலவீனம், எனக்கு தெரியும் என் சுகவீனம், எனக்கு தெரியும் என்னுடைய இயலாமை, எனக்கு தெரியும் என் பாவங்கள், எனக்கு தெரியும் என்னுடைய இன்ஃபர்மிட்டிஸ், என்னுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறீங்க, உள்ளத்திரியங்களை அறிந்திருக்கீங்க. நான் அவளோடு இன்னைக்கு காலையில்
இந்த காட் மார்னிங்கை நான் கேட்குறேன், இந்த காட் மார்னிங்கை நான் டெலிவர் பண்ணுறேன். பாவியாக என் மேல் கிருபியாக இருந்து மகிமையின் மேல் மகிமை நான் அடைய உமக்கு மகிமையை செலுத்த உம்முடைய சாயலை தரித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாளை துவங்குவோம். காட் மார்னிங்.